கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நாம் தமிழ்குடி. நாம் கலை, இலக்கியம், பண்பாடு என உலகில் உள்ள பழமையான செம்மொழிகளில் ஒன்றான தமிழுக்கு சொந்தக்காரர்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், சங்கம் வைத்து மொழி வளர்த்தவர்கள். இப்படி எண்ணற்ற பெருமைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். நம் மொழி மீதும் நம் இனம் மீதும் பழமை வாய்ந்தவர்கள், பாரம்பரியம் மிக்கவர்கள். எல்லாம் சரிதான். இன்று நம் நிலை தெரியுமா? சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னவர்களை கடந்து காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா என நவயுகத்து மன்னர்களின் ஆட்சியையும் பார்த்து இன்று நாம் எங்கு நிற்கின்றோம் உணர முடிகிறதா உங்களால்? உற்று நோக்குங்கள். எல்லாம் தொலைத்து வெற்று பெருமை பேசும் சுய பெருமைக்காரர்களாகவே எஞ்சி நிற்கின்றோம். என்ன செய்ய போகிறோம்? நாளைய தலைமுறைகளுக்காக, நாளைய தமிழர்களுக்காக பேசி 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 பசி தீர்த்தது போதும். சொல் வெறும் சொல்லாகவே இருந்தால் வெற்று சொல்லாகவே முடிந்துவிடும். அது என்று செயலாக உருமாறுகிறதோ அன்றே அது வரமாகி தீரும். விழித்துக் கொள்வோமா? தலையிழந்து நிற்கும் நம் தமிழர்கள் மதமாய் சாதியாய் நம்மை பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு பலியானது போதும். இனியாவது தமிழனாய் ஒன்று கூடுவோமா? வா தமிழா. தமிழோடு உயிர் வாழு, தமிழும் தன் மொழி தேய்ச்சு, தமிழும்